நீர்மூழ்கி கப்பலை பத்தி இது வரைக்கும் நீங்க அறிந்திராதா ஆச்சரியமான தகவலை தான் அந்த பதிவில் பார்க்க போறோம். கடல்ல எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா இருக்கிற நீர்மூழ்கி கப்பலை பத்தினா நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். நீர்மூழ்கி கப்பலால அறிவியல் முறைகளை பயன்படுத்தி நீருக்கு உள்ளேயே இருந்து ஏவுகணைகளை தாக்க முடியும். ஒருவேளை சில அறிவியல் விதிகளை தெரியாமல பயன்படுத்தினா அந்த அறிவியலால நமக்கு அழிவும் நிச்சயம். புஸ்வெல் அப்படின்றவர் நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சாரு. நீர்மூழ்கி கப்பல் அல்லது நீர்மூழ்கி களம் அப்படின்றதான் நீரில் மூழ்க வல்ல நீர் மூழியப்படியே வெகு தொலைவு செல்லக்கூடிய நீர் ரூர்தி அப்படின்றதான் இதோட உண்மையான பேரு. பரிசோதனைகளுக்காக பல நீர்மூழ்கி கப்பல்கள் முன்னர் உருவாக்கப்பட்டாலும் முழுமையான நீர்மூழ்கி கப்பல் வடிவமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1620 தொடங்கி பல பல வளர்ச்சிகளை கண்டு முழு அந்தஸ்தையும் பெற்று முதல் உலக போர்ல தான் இது முடிவுக்கு வந்துச்சு. சில மணி நேரம் மட்டும் மூழ்கக்கூடிய நிலையிலிருந்து 6 மாதங்கள் வரைக்கும் நீருக்குள்ளேயே மூழ்கி இருக்க மாதிரி தொழில்நுட்பம் கூட அப்படியே படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. 2 உலக போர்ல நீர்மூழ்கி கப்பல்கள்லாம் பாத்தீங்கன்னா பகைவர்களோட கப்பல்களை மூழ்கடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த கப்பல்ல நீர்மூழ்கி குண்டுகளும் மேல்தளத்துல துப்பாக்கிகளும் போர் கருவிகளும் கூட பயன்படுத்தப்பட்டுச்சு. அறிவியல் முன்னேற்றங்களால நீர்மூழ்கி ஏவுகணைகள் பாத்தீங்கன்னா அணு கரு திறன் பெற்ற ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள் இது எல்லாமே சேர்ந்து நீர்மூழ்கி கப்பல்கள் புதிய ராணுவத்தோட இன்றியமைய அங்கமாவே ஆயிருச்சு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் நீர்நிலைகள்ல இருக்க இலக்குகளை மட்டுமில்லாம தொலை தூரத்தில் இருக்க நில இலக்குகளை கூட தாக்க அதாவது அழிக்க வல்லமையா உருவாக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக நம்ம 6வதுல படித்த ஆர்க்மிடி சத்துவத்துக்கு இப்போ நம்ம வருவோம். தண்ணீரில் ஒரு பொருள் தன் எடையை விட அதிக எடையுள்ள நீரை வெளியேற்றினா மட்டுமே அந்த பொருள் நீரில் மிதக்கும். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த கப்பலும் மிதந்துட்டுருக்கு. எடுத்துக்கட்டா ஒரு நாணயத்தை நீரில் தூக்கி போட்டோன்னா அது உள்ளே முங்கிரும். அதாவது எடை கேற்ற அளவு நீரை வெளியேற்றுறதில்லை, அதனால தான் அது மூழ்கிறது. அதே போல் நீர்மூழ்கி கப்பலும் பார்த்தீங்கன்னா எந்தவித மாற்றமின்றி மேல் பரப்புல மிதக்கிற வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்ல மூழ்கிற வேண்டும் அப்படின்றது இல்ல, நீர்மூழ்கி கப்பலோட எடை கூடுனால் அதிக எடை கொண்ட நீரை வெளியேற்றாமல் நாணயத்தை போல நீர்ல மூழ்கும். ஆனா எவ்வளவு மீட்டர் அல்லது அடி வரைக்கும் மூழ்க வேண்டும் அப்படின்றத முடிவு செய்ய நாம சரளை தொட்டிகளை அதாவது பாலஸ்ட் டேங்கை பயன்படுத்துறோம். இந்த தொட்டிகள் நீர்மூழ்கி கப்பல்களை சுற்றி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இது காற்றால நிரப்ப பட்டிருக்கும். சுத்தி காற்று இருக்கிறதுனால நீர்ல மிதக்கும். காற்றை வெளியேற்றினால் அந்த இடத்திலேயே நீரானது நிரம்பும். இப்படி நிரம்புச்சுன்னா அதோட எடை அதிகரிக்கும், நீர்ல மூழ்க தொடங்கும். மேலும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ட்ரிம் டேங்க் மற்றும் ரியர் ட்ரிம் டேங்க் மூலமாக ஆழத்தின் அளவை கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஆழக்கட்டுப்பாட்டு தொட்டிகள் அதாவது டெப்த் கண்ட்ரோல் டேங்க் இதை கண்காணிக்க பயன்படுது. 6 மாசமாக எப்படிப்பா தண்ணிக்குள்ள இருக்க முடியும், சுவாசிக்க ஆக்சிஜன் வேணாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அறிவியலில் இதற்கு பதிலும் இருக்கு. நாம 8வகுப்பில் படித்த மின்னார் பகுப்பு எலக்ட்ரோலிசிஸ் பயன்படுத்தினால் போதும் நீரை அதாவது H2O-வை ரெண்டாக பிரித்து ஹைட்ரஜனாகவும் ஆக்சிஜனாகவும் மாற்றி கொடுக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு கருவிகள் மூலமாக தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2-வும் நீக்கப்படுது. மேலும் கப்பலில் இருக்க சேமிப்பு மின்கலம் மூலமாக உருவாக்கப்பட்ட ஹைட்ரஜன் வழி ஆக்சிஜனோடு இணைக்கப்பட்டு நீர் உற்பத்தி செய்யவும் படுது. காற்று கட்டுப்பாட்டு கருவியின் உணர் கருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கப்பலோட பல பாகங்களில் பொருத்தப்பட்டு காற்று மாதிரிகள் சோதனை செய்யப்படுது. குடிநீர் ஆவியாக்கல் முறையிலோ எதிர் சவூட்டு பரவல் முறையிலோ தயாரிக்கப்படுது. நீர்மூழ்கி கப்பல் பல்வேறு தகவல் தொடர்பு சாதனங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. அதில் ஒரு அமைப்பு VLF ரேடியோ அப்படின்றது. இந்த அமைப்போட மூலமாக நீர்மூழ்கி கப்பல் நீரின் மேற்பரப்பில் மிதக்கும் போதோ குறைவான ஆழத்தில் மூழ்கி இருக்கையிலோ தொடர்பு கொள்ள இயலும். பல நீர்மூழ்கி கப்பல்கள் மிக ஆழத்தில் இருந்தபடி மிதக்கக்கூடிய நீண்ட மிதவை கம்பிகளை நீரின் மேற்பரப்பு நோக்கி விடுவதன் மூலமாக பகைவர் அறியாமல் தொடர்பு கொள்ளும் வசதியும் பெற்றிருக்கு. ஒரு காற்று நிரப்பப்பட்ட பலூனை எடுத்துக்கிடுவோம். உங்களோட 2 கையால் அதை அழுத்தும் போது கன அளவு குறையும். மேலும் அழுத்தத்திற்கு உட்படுத்தினால் அது வெடிக்கும். ஆக அழுத்தம் அதிகரித்ததால கன அளவு குறையும். இது நீர்மூழ்கி கப்பலுக்கும் பொருந்தும். நீருக்குள் செல்ல செல்ல அழுத்தமும் அதிகரிக்கும். அதனால ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பலும் கிராஸ் லெவல் பாயிண்ட்ல இருக்கும். அதுக்கு மேலே அது பலூனை போல சிதறிவிடும். உதாரணமாக கிராஸ் லெவல் சுமார் 400 மீட்டர் ஆழம் வரைக்கும் தான் உள்ளே செல்ல முடியும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம்.
ஒருவேளை அதுக்கு மேலே 500-600 மீட்டர் சென்று விட்டால் சுமார் தோராயமாக 20,000 டன் அழுத்தத்தை கொடுக்கும். அதாவது ஒரு முட்டை மீது ஒரு லாரி ஏறி நிற்பது போல அப்படின்றத நினைச்சு பார்த்துக்கோங்க. கப்பலின் பயன்படுத்தக்கூடிய வெளிப்புற உலகத்தை பொறுத்தே இது கணக்கிடப்படுது. எஃகை பயன்படுத்தினா 4 MPa வரையிலும் டைட்டானியம் பயன்படுத்தினா 10 MPa வரையிலும் தாங்கக்கூடும். ஆக நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்துவதற்கு இது எவ்வளவு ஆழம் வரை செல்ல முடியும் அப்படின்றத இது போன்ற அறிவியல் விதிகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் முடிவு செய்யப்படுது. நீர்மூழ்கி கப்பல் என்று தமிழ் மொழியில் அழைக்கப்பட்டாலும் பொதுவாக மற்ற மொழிகளில் இது நீர்மூழ்கி படகு அப்படின்னு தான் அழைக்கப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று பார்வையில் இது கப்பலில் இருந்து நீரில் இறக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டமையால் இது படகுகள் அப்படின்னு தான் அறியப்படுகின்றன. பரிசோதனைகளுக்காக பல நீர்மூழ்கிகள் முன்னர் உருவாக்கப்பட்டாலும் முழுமையான நீர்மூழ்கி கப்பல் வடிவமைப்பு 19th century தொடங்கப்பட்டுச்சு. முதல் உலக போரில் பல நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஒரு பொருள் தன் எடையை விட அதிக எடையுள்ள நீரை இடப்பெயர்ச்சி செய்தனால அந்த பொருள் நீரில் மிதக்கும். நீர்மூழ்கி கப்பல்கள் நேர்மறை மிதக்கும் தன்மை கொண்டவை. நீர்மூழ்கி கப்பல்களோட வடிவம் எவ்வித மாற்றமின்றி நீரின் மேற்பரப்புல மிதக்கும் வகையில் உருவாக்கப்படுது. அதாவது நீர்மூழ்கி கப்பலோட எடை அது இடப்பெயர்ச்சி செய்யும் எடையை விட குறைவு. நீரில் மூழ்க நீர்மூழ்கிகள் தங்களோட எடையை கூட்ட வேண்டும் அல்லது இடப்பெயர்ச்சி செய்யும் நீரை குறைக்க வேண்டும். தன்னோட எடையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்ள நீர்மூழ்கி கப்பல்லாம் முதன்மை சரளை தொட்டிகளை பயன்படுத்துது. நீர்மூழ்கி கப்பல்களில் முதன்மை சரளை தொட்டிகள் நீரோட மேற்பரப்பில் மிதப்பதற்கு காற்றினால் நீர் மூழ்குவதற்கு நீரினாலாக அடைக்கப்படுது. இந்த தொட்டிகளை தவிர சிறிய அளவில் ஆழத்தை அதிகப்படுத்தவும் குறைக்கவும் சிறிய அளவிலான ஆழக்கட்டுப்பாட்டு தொட்டிகள் டெப்த் கண்ட்ரோல் டேங்க் அல்லது DCT பயன்படுத்தப்படுது. வெளி சுவற்றோட கடினத்தன்மையை பொறுத்தே நீர்மூழ்கி கலங்கள்கள் மூழ்கும் ஆழம் மதிப்பிட செய்யப்படுது. நீரில் மூழ்கும்போது நீர்மூழ்கி கப்பலோட வெளிச்சுவர் எஃகு வாயிருப்பின் நீர் அழுத்தம் பார்த்தீங்கன்னா சுமார் 4 MPa அளவு வரையிலும் டைட்டானியம் ஆயிருப்பின் 10 MPa அளவிலும் தாங்கக்கூடும். உள் அழுத்தம் மாறாமல் காக்கப்படுகிறது. இதை தவிர மிதக்கும் தன்மையை பாதிக்க வல்ல பிற காரணிகளும் அறியப்படுது. நீரோட உப்புத்தன்மை, நீர் மூழ்கியின் உள் அழுத்தம் நீர்மூழ்கி கப்பலை ஒரே ஆழத்தில் நிலைகொள்ள செய்ய ஆழக்கட்டுப்பாட்டு தொட்டிகள் மீது தொடர்ச்சியான கண்காணிப்பு அவசியம்.